ஹலோ விவர்ஸ் தயாரிப்பாளர் சங்கம் நடத்திய இளையராஜா எழுபத்தி ஐந்து நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நிகழ்ந்தன தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் சென்னை ஓஎம்சிஏ மைதானத்தில் நேற்றும் நேற்று முன்தினமும் இளையராஜா எழுபத்தி ஐந்து என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இசையமைப்பாளர் இளையராஜாவின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளையொட்டி அவரை கௌரவிக்கும் வகையில் இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் முதல் நாள் நிகழ்ச்சியில் நடிகர் நடிகையர் பலர் இளையராஜாவின் பாடல்களுக்கு ஆடியும் சில பாடல்கள் பாடியும் ரசிகர்களை மகிழ்வித்தனர் இரண்டாவது நாளான நேற்று இளையராஜாவோ தனது பாடல்களை பல இசை கலைஞர்களுடன் சேர்ந்து பாடினார் இதற்காக வெளிநாட்டிலிருந்து பல இசை கலைஞர்கள் வந்திருந்தனர் ரஜினி கமல் விஜய் விக்ரம் சூர்யா விஜய் சேதுபதி இயக்குனர் மணிரத்னம் சங்கர் உள்ளிட்ட முக்கிய திரைப்பிரபலங்கள் பலர் கலந்து கொண்டனர் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் நள்ளிரவு வரை பொறுமையாக

பாடல்களை பாடினார் முதலில் மேடைக்கு கீழே ரஜினி அரங்கில் அமர்ந்திருந்த கமல் ராம் பாடலை பாடியபடியே மேடையேறினார் பின்னர் அவருடன் ஸ்ருதியும் மேடையில் இணைந்து கொண்டார் இந்த பாடலை தொடர்ந்து நினைவு ஒரு பறவை பாடலை கமலும் ஸ்ருதியும் பாடினர் இளையராஜா இசையில் கமல் பாடிய முதல் பாடல் இதுதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதே போல இளையராஜா குழுவினர் தளபதி படத்தின் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாடலை பாடிக்கொண்டிருந்தனர் அப்போது இளையராஜாவின் பேத்தி மேடையேறினார் பேத்தியை தூக்கிய இளையராஜா தனது ஹார்மோனிய பேட்டி அருகே நிறுத்தி அவரை ஹார்மோனியம் வாசிக்க வைத்தார் பின்னர் அந்த பாடல் முடிந்ததும் பேத்தியை தூக்கி மைக் முன் கொடுத்து மாங்குயில் பூங்கு பாட்டை பாட சொன்னார் அந்த குழந்தை ஒரு வார்த்தை பாடி அசத்தியது மேலும் நிகழ்ச்சி முடிவதற்கு நள்ளிரவுக்கு மேல் ஆகிவிட்டது சுமார் பதினொன்று முப்பது மணி அளவில் ரம்பம்பம் பாடலை மனோவும் உஷா உதுப்பும் பாடினர் பார்வையாளர்களை உசுப்பேற்றி கைத்தட்ட வைத்து ஆட்டமும் போட வைத்தார் இதேபோல போல வெளிநாட்டில் வந்த இசைக்குழுவை சேர்ந்த சில பெண்களும் சுகாசனி குஷ்பு உள்ளிட்டோரும் மேடையில் ஏறி ஆட்டம் போட்டனர் பின்னர் அரிச்சரனுடன் சேர்ந்து தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி நான் பாடலை உஷா உதுப்பாடினார் இதனால் உற்சாகமடைந்த ரசிகர்கள் தங்கள் கொலரியில் ஆட்டம் போட்டனர் பின் பார்வையாளர்கள் அவர்கள் செட்போனின் டார்ச் லைட் ஆன் செய்ய சொல்லி கண்ணே கலைமான பாடலை உஷா ஒதுப்பாடினார் அவருடன் சேர்ந்து பார்வையாளர்களும் அந்த பாடலை பாடினார் நடிகர் விஜய் சேதுபதி இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாந்த் போன்றோர் எல்லாம் பார்வையாளர்கள் கொளரியில் அமர்ந்தபடி இசை கச்சேரியை கேட்டு ரசித்தனர் மேலும் இந்த இளையராஜா எழுபத்தி ஐந்து நிகழ்ச்சி குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போல தகவல் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க